வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, மிக மிக வலிமையாக வெற்றிகரமாக 6வது நாள், இந்த 48 நாள் சேலஞ்சில் 10வது சீசனில் 6வது நாள் வந்துட்டோம். பல சகோதரர்கள் மிக மிக வலிமையோடு பிரம்மச்சரியத்தில் கடந்து வந்துட்டு இருக்கீங்க. ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு க்ஷணத்தையும் அந்த சிவத்தை உங்களுக்குள்ளாக காத்து சேமித்து சரியான வகையில் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணி வலிமையோடு இறைவனை நோக்கிய பயணத்தில் மிக மிக உறுதியாக வந்துட்டு இருக்கிற அனைவரின் பாதத்தையும் வணங்கி, அன்பான சகோதரர்களே, சிவ யோகிகளுக்கு செய்யும் சேவை சிவனுக்கு செய்யும் சேவை ஆச்சுங்களா. நீங்கள் எல்லாரும் சிவ யோகிகளாக, சிவங்கிறது ஒன்றும் இல்லை, நம்முடைய உயிர் தான், நம்முடைய உயிரணுக்கள் தான் ஆச்சுங்களா. பிண்டத்தில் உயிராக இருக்கிறவ அண்டத்தில் சிவமாக இருக்கிறா ஆச்சுங்களா. அந்த உயிரை நீங்கள் காத்துட்டு ஐம்புலன்கள் வழியிலும் ஆற்றலை விரயம் செய்யாது, அந்த அந்த ஆற்றலையும் சிவத்துக்குள்ளேயே நுழைச்சி அந்த சிவத்தையே பார்த்துட்டு இருக்கிற யோகிகளே, வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷம் உங்களை மறுபடியும் சந்தித்ததில். இன்றைய தினம் 6வது நாள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மிக வலிமையோடு டெய்லி ரொட்டீன்ஸை உறுதியாக செய்யுங்க. அடுத்த 48 நாள் முடிஞ்சு எல்லாம் உள்ள இரையாற்றல் கருணையினால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் மீட் பண்ண போகிறோம். அதுக்கு தகுதி வாய்ந்த மாதிரி எல்லோரும் வலிமையான மனிதர்களாக நம்ம வந்து மீட் பண்ண போகிறோம். சகோதரர்களே, நம்ம அதுக்கு இன்றைய தினம் சித்தர் பாடல்களுக்கு போகிறக்கு முன்னாடி கேள்விகளை பார்த்து விடலாம். வாழ்க வளமுடன். ஆனால் நிகழ்காலத்தில் இருந்தால் ஆற்றல் விரயம் ஆகாதா அப்படின்னு கேட்டிருக்காரு சகோதரர்களே. இப்போ நம்ம நீங்கள் நல்லா யோசிங்களே, ஆற்றல் விரயம் எப்படி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம் காந்த ஆற்றல் ஐம்புலன்கள் வழியாக போகும்போது ஆகுது. அதே சமயத்தில் நம்முடைய ஐம்புலன்கள் வழியாக ஒரு பக்கம் போகுது, மனசின் வழியாக எப்படி போகுது, நம்ம சிந்தித்துட்டே இருக்கிறதுனால போகுது, சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கு. ஒன்று, கடந்த காலத்தை நினச்சி கவலைப்பட்டுட்டு யோசிச்சுட்டு அதில் நடந்த சந்தோஷங்களை நான் ஜெயிச்சுட்டு நான் தோத்துட்டு ஐயோ அப்படி இப்படின்ட்டு போகிறது. அப்புறம் எதிர்காலத்தை நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா, எதிர்காலத்தை நினச்சி ப்ரெடிக்ஷன் பண்ணி பண்ணியே பார்த்தீங்கன்னா ஆற்றல் விரயம் போகிறது. இப்போ நீங்கள் நிகழ்காலத்தில் லிவிங் இன் தி மூமெண்ட் அப்படின்னு நல்லா கவனிங்களே, ஏதாவது ஆற்றல் விரயம் ஆகுதா? ஒன்றும் ஆகலே இல்லை. அப்போ எங்கே போகுது ஆற்றல்? மனம் எங்கே போகுது? மனம் எங்கேயும் போகலை, நமக்குள்ளேயே இருக்குது. நிகழ்காலத்தில் இருந்தீங்கன்னா மனசு எங்கேயும் ஓடலை, அங்கேயும் ஓடலை, இங்கேயும் ஓடலை, இங்கேயே இருக்குது. அப்போது என்ன ஆகுதுன்னா நமக்குள்ளேயே ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்குது. அப்போது மனதின் ஆற்றல் நமக்குள்ளேயே ரீசார்ஜ் ஆகிக்கொண்டே இருக்கிறதுனால நீங்கள் செயல் செஞ்சுட்டு இருக்கும் போதுமே, செயல் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த செயலுக்கான ஆற்றல் விரயமாக தான் செய்யும். ஆனால் உங்களுக்குள்ளாக ரீசார்ஜ் ஆகிட்டு இருக்கிறதுனால அது வந்து ஓரளவுக்கு காம்பன்சேட் பண்ணும், சரிங்களா? அப்போது நீங்கள் என்ன செயல் செய்கிறீங்களோ அதையை பொறுத்து உங்கள் மனதின் ஆற்றல் விரயத்தை தடுத்துருக்கிறதுனால இருக்கிற சேஞ்சஸ் தெரியும். இன்னும் ஒன்று சொல்லணும்னா, செல்ஃபோன் சார்ஜ் போடுறீங்க, அதில் ஒரு வீடியோஸோட போட்டுட்ருக்கீங்க. அப்போது சார்ஜ் மூலமாக ஒரு பக்கம் சார்ஜ் ஆகிட்டுருக்கு, நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க, அந்த வீடியோஸ் ஓடுறதுனால ஒரு பக்கம் ஆற்றல் விரயம் போயிட்டுருக்கு. நீங்கள் சார்ஜ் ஆகும் வேகம் ஸ்லோவாக தான் சார்ஜ் ஆகுது அப்படின்னா, அப்போ நீங்கள் வயசு பொறுத்து, உங்கள் ஏஜ் வந்து எப்படின்னா உங்களுக்கு ஒரு 60 வயசு ஆயிடுச்சு, உயிரணுக்கள் பிரம்மச்சரியத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லை, அப்படியெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகுனா அந்த பேட்டரியில் சார்ஜே நிற்காது. இப்போ லேப்டாப்ஸ் பல லேப்டாப்பில் சார்ஜே இருக்காது, நீங்கள் கரண்ட்டில் குத்துனீங்கன்னா தான் அது இயங்கவே செய்யும். அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய பிரம்மச்சரிய நாட்கள், உங்களுடைய ஆற்றல் எல்லாத்தையுமே பொறுத்து நீங்கள் வந்து கரண்ட்டில் லீவ் பண்ணும்போது உங்களுக்குள்ள ரீசார்ஜ் ஆகி கொண்டிருக்கும் அந்த ஆற்றல். நம்ம எல்லாம் சோலார் பேனல் மாதிரி செல்ஃப் ரீசார்ஜிங் தான், உங்களுக்குள்ளே சிவமே இருக்குது. சிவத்தை கவனிச்சுட்டு இருக்கீங்கன்னா ரீசார்ஜ் ஆகுது. அந்த சிவம் எத்தனை சிவம் வச்சுருக்கீங்க, எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே நீங்கள் வந்து லித்தியம் பேட்டரியில் நிறைய கேப்சூல்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எத்தனை உயிராற்றல் நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுருக்கீங்கிறத பொறுத்து அது உங்கள் ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே ரீசார்ஜ் ஆகுது. அது நீங்கள் செய்யும் வேலையில் எவ்வளோ செலவு பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து மாறுது ஆச்சுங்களா. ஆகவே ஒரு எல்லாம் ஒரே பொத்தாம் பொதுவாக இவ்வளோ வருது ஆற்றல், இவ்வளோ போகுது ஆற்றல், நீங்கள் ஆற்றலே விரயமாகாதான் அப்படிங்கிறதுல இப்போ சொல்ல முடியாது. மனதின் ஆற்றலை நீங்கள் கரண்ட்டில் நிறுத்தும் போது பெரும்பாலும் இப்போ இளைஞர்கள் பார்த்துட்டு இருக்கிறதுனால ஆற்றல் விரயம் பெருசாக நடக்காது. ஆனாலும் ஆற்றல் விரயம் வேறு நடந்துட்டு தான் இருக்கும். ஐம்புலன்கள்லையும் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால அதுவும் போயிட்டு தான் இருக்கும். அப்புறம் பசியும் வரத செய்யும், எல்லாமே வரத செய்யும். ஆனால் நீண்ட காலம் இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கும்போது 3 வேளை உணவு 2 வேளை உணவாக மாறும், 2 வேளை உணவு 1 வேளை உணவாக மாறும். இந்த மாதிரி வந்து உணவு இன்டேக் குறையும், புரிஞ்சுதுங்களா? இப்போ மைலேஜ் நிறைய கிடைக்குதுன்னு நீங்கள் பயந்துக்கூடாது. ஒரு வண்டி மைலேஜ் நிறைய கிடைக்குதுன்னா சந்தோஷம்தான் பண்ணணும். கொஞ்சமாக 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 200 கிலோமீட்டர் ஓடுதுன்னா சந்தோஷம் பண்ணும்ல. உங்கள் வண்டி மைலேஜ் கிடைக்கிற வண்டியே மாறும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும். ஏன்னா இத்தனை நாள் செஞ்சுட்டு இத்தனை நாள் நம்ம
அந்த மாதிரி இல்லை இல்லைங்களா. ஆகவே பொறுமை, மிக பொறுமை, மிக மிக பொறுமை, தவம், சிவம், பிரம்மச்சரியம் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி கொண்டுட்டு வரும் ஆச்சுங்களா. ஆகவே அனைத்து சகோதரர்களும் கரண்ட் லிவிங் இன் தி மூமெண்ட் அப்படிங்கிற விஷயத்த பிடிச்சிக்கோங்க. அது வந்து நம்ம வந்து பூரண அமைதியில் நிற்கும். ஒன்று எதிர்காலத்தை பற்றி ஏதாச்சும் தான், இன்னொன்று இது எதிர்காலம், இது இப்போதைக்கு தேவையில்லை, கரண்டில் இந்த சனம் நம்ம கிடைச்ச பொக்கிஷம், இதில் கவனம் செலுத்துவோம் அப்படின்ட்டு மனசை சரி பண்ணுங்க. கடந்த காலத்தில் நடந்த தோல்விகளையோ இல்லை மிகப்பெரிய வெற்றிகளையோ, நான் அவனோட பெருசு நான் இவனோட சிறுசு அப்படிங்கிறதையெல்லாம் விட்டு போட்டு, அதுவும் அது மாறியாச்சு, அதையெல்லாம் நீங்கள் போய் சரி பண்ண போகிறதில்ல, அதில் ஆற்றல் விரையும் செய்ய முடியாதுன்னு கரண்ட்டுக்கு வந்துருங்க சரிங்களா. இப்படி நிகழ்காலத்தில் லிவ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கும் போதே நம்மிடம் நமக்குள்ளாக செல்ஃப் ரீசார்ஜிங் அப்படிங்கிறது நடக்கும். அப்போது ஆற்றல் விரையும் பெரும்பாலும் தவிர்க்கப்படும் சரிங்களா. வாழ்க வளமுடன். சித்தர் பாடல்களை பார்த்துக்கலாம் மீண்டும். சித்தர் பாடல்களை ஆழ்ந்து கவனித்து நல்லா கவனிங்க, ஏன்னா நம் முன்னோர்கள் நமக்காக எவ்வளோ தூரம் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது, பதிப்பல வாயது பண்டு இவ்வுலகம், விதிப்பல செய்தொன்றும் மெய்மை உணரார், துதிப்பல தோத்திரம் சொல்ல வல்லாருக்கும் மதியிலர் நெஞ்சினுள் வாடுகின்றாரே ஆச்சுங்களா. இது இது என் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய நிஜத்தை இதில் சொல்கிறார் பாருங்க. பதிப்பலவாயது பண்டு இவ்வுலகம். இப்போ வந்து ஒரு ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னா மேனேஜர்ஸ் நிறைய இருப்பாங்க, அதுக்கு மேலே நிறைய இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு பதி, உங்களுக்கு ஹெட்டு அப்படிங்கும்போது நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா. ஒவ்வொரு விஷயத்திற்கும் பல 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 ஹெட்டு இருக்கிற மாதிரி பல பல இடங்களில் வந்து நாம் மயங்கி மயங்கி போயிட்டே இருக்கோம். நமக்கு மேல் ஆச்சுங்களா, பதிப்பல வாயது பண்டு இவ்வுலகம், ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பசுவாக இருக்கிறோம், பல விஷயங்கள் மேலே பற்றுக்கொண்டு அதை நமக்கு தலையாயதாக நினச்சி அதன் பின்னால் ஓடிட்டே இருக்கோம். எப்படி ஒரு சினிமா எடுத்தால் இந்த ஹீரோ, அது எடுத்தால் இந்த ஹீரோ, இந்த ஆன்மீகம்னா அவர் அவர் பேசுகிறார் இவர் பேசுகிறார், எல்லா விஷயத்துலேயுமே நம்ம ஏதாச்சும் ஒன்றை பிடிச்சி 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 தொங்கிட்டே போயிட்டுருக்குறோம். பதிப்பல வாயது பண்டு உலகம், விதிப்பல செய்தொன்றும் மெய்மை உணரார் ஆச்சுங்களா. இதெல்லாம் இந்த பல விஷயங்களை நீ மயங்கி நிற்காதப்பா, உனக்குள்ளதான் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு நம்முடைய விதி நமக்கு எதிராக பல அறிவுரைகளை, இப்போ பல ஸ்ட்ரகிள்ஸை கொடுத்து கொடுத்து நமக்கு வந்து உனக்குள்ளேயே தான் இறைவன் இருக்கிற, நீ உனக்குள்ளதான் நிலைக்கணும், ஒரு ஸ்ட்ரகிள் ஒரு வழி எது வந்தாலும் நம் மனசு நமக்குள்ளதானே போகுது. இறைவன் நமக்குள்ள விதி பல சூதுகளை செய்து நமக்குள்ளாக நம்மை நிலைக்க முயற்சி செய்து நமக்குள்ளாக தள்ளி கூட்டி கொண்டு போனாலும் மெய்மையை உணராமல் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் துதிபல தோத்திரம் சொல்ல வல்லாரும், பயங்கரமாக ஆன்மீக பக்தி, என்ன மாதிரி யார், என்ன மாதிரி ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது யார் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக இருக்காங்கன்னா துதிப்பல தோத்திரம் சொல்ல வல்லா இருக்கும். அந்த அளவுக்கு பயங்கர தோத்திரத்தெல்லாம் சொல்லி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட, அப்படி சொல்லிட்டு இருக்கிறவங்க கூட அவங்க மதியிலர், அவங்களாம் அறிவிட்டில்லாதவங்க தான், நெஞ்சுக்குள்ளே வாடிட்டு தான் இருப்பாங்க, வாடிட்டு தான் இருக்கிறாங்க ஆச்சுங்களா. அதாவது நமக்குள்ளாக இருக்கும் இறைவனை உணராது வெளி விஷயங்களை பதி பல பதியாக நினைத்து ஓடிக்கொண்டே இருக்கும் மனிதர்கள், காசு தான் பெருசு, அந்த காசு வேணும், அந்த காசு வேணும், ஐயோ மனைவி, ஐயோ மகன், ஐயோ குழந்தைகள், ஐயோ பெண் குழந்தை, அது இப்படின்ட்டு தனக்கு மேல், நான் ஒரு சகோதரர் கமெண்ட்ஸில் முதல்ல பார்த்தினேன், சொல்லுவார் ஐயா ஒரு பெண்ணின் ஆன்மாவிற்குள்ளும் அதே இறைவன் தான் இருக்கிறார் அப்படிங்கிறதுனால நான் அந்த ஆன்மாவை காதலிக்கலாம் அல்லவா அப்படின்னா, அப்படிங்கிறது உனக்குள்ளே இருக்கும் ஆன்மாவை யார் இப்போ காதலிக்கிறது அப்படி ஆயிடுது இல்லைங்களா. அப்போது நமக்குள்ளாக நிலைக்காம தனக்கு வெளியில் இருக்கும் பதிகளை, புரிஞ்சுதுங்களா, உங்களுக்குள்ள இருக்கும் பதியை விட்டுட்டு தனக்கு வெளியில் இருக்கும் பதிகள் மீது அளவு மீறி பற்று வச்சு உள்ளே போயிட்டு இருக்கும்போது என்னாகுங்க, விதி பல 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 சோதனைகளை செஞ்சு நம்ம திருத்திறக்க முயற்சி பண்ணும். அப்பவும் தெரியாமல் ஓடிட்டே இருக்கும்போது என்னாகுங்க, பல பல தோத்திரம் சொன்னாலுமே அவங்க மதி இல்லாமல் நெஞ்சுக்குள்ளே வாடி போய் தான் இருப்பாங்க. எத்தனை கோயில் குழஞ்சுத்தினாலும் பயன் இல்லை, தனக்குள்ளே நிலைக்காதவர்களுக்கு எங்கே போனாலும் பலன் இல்லை. தனக்குள்ளே நிலைக்கணும்னா பிரம்மச்சரியத்தில் வலிமை அடைஞ்சால் மட்டும்தான் அதுக்கான சக்தி கிடைக்கும் ஆச்சுங்களா. திரும்ப படிக்கிறேன், பதிபல வாயது பண்டு உலகம், விதிப்பல செய்தொன்றும் மெய்மை உணரார், துதிப்பல தோத்திரம் சொல்ல வல்லாருக்கும் மதியிலர் நெஞ்சினுள் வாடுகின்றாரே. வாழ்க வளமுடன். அடுத்த பாடலுங்க, மிக சிறப்பான பாடல், வாழ்க்கையில் இருக்கிற உண்மைத்தன்மையை தெளிவாக சொல்கிற மாதிரி இருக்கும். பாலன், இளையன், விருத்தன் என
நின்ற காலம் கழிவன கண்டும் அருகிலார் ஞாலம் கடந்து அண்டம் ஊடு அறுத்தான் அடி மேலும் கிடந்து நான் விரும்புவன் தானே விரும்புவன் நானே. ஆச்சுங்களா, யோசிச்சு பாருங்க, மக்கள் என்னன்னாங்க, இளமைய பாலனா இருக்காங்க, இளைய இளைஞனா மாறுறாங்க, வயசாகுது, விருத்தனாயிடுறாங்க, இப்படி பல பல காலங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம பார்த்துட்டு சின்ன பையனை எவ்வளவு ஜாலியாக சுத்திட்டு இருந்தா, அப்புறம் அப்படியே வளர்றோம், அப்படியே வளர்றா, இப்போ இந்த பொசிஷன்ல இருக்கு, அப்புறம் நீ வயசாகும், இன்னும் வயசாகும், இப்படி காலம் போயிட்டே இருக்கும் இல்லைங்களா, எதுவும் ஸ்டாப் பண்ண முடியாது. அப்போ பாலன் இளையன் விருத்தன் என்ன நின்ற காலம் கழிவன கண்டும் அறிகளார், இப்படி வயசாகவே போய் ஒரு நாள் முடிஞ்சு போயிரு வாழ்க்கை, புரிஞ்சுக்குங்க. ஆச்சா, இதெல்லாம் கண்ணு முன்னால பார்த்து கூட தெரியாம இருக்கிறாங்க. அவங்க என்னத்தை தெரிஞ்சுக்கணும், ஞாலம் கடந்து அண்டம் ஊடு அறுத்தான் அடி. ஆச்சுங்களா, ஞாலம் கடந்து, ஞாலம் இந்த வெளி உலக விஷயங்களை எல்லாம் கடந்து நம்முடைய நமக்குள்ளாக ஊடுருவி போகி அண்டம் ஊடு அறுத்தான் அடி மேலும் கிடந்து விரும்புவன் நானே. எனக்கு இதுதான் முக்கியம், நான் எமக்குள்ளாக சிவத்தில் நிலைச்சு நிலைச்சு அவனை நோக்கி செல்லுவது மட்டும்தான் முக்கியம். அருள் பெருஞ்சோதி தனி பெருங்கருணை, நமக்குள்ளாக தனித்த சிவத்தில் நிலைச்சிட்டு போறதா முக்கியம். நீதி பத்தி எல்லாம் பெருசா யோசிக்க வேண்டியதில்லை, அவனே நம்ம கூட இருக்கும்போது எதை பத்தி யோசிக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி நான் விரும்பி விரும்பி நான் இறைவனையும் சிவத்தையும் எனக்குள்ளே நிலைக்க வச்சு நான் தவத்திலேயே தான் வாழ்ந்துட்டு இருப்பேன் அப்படிங்கிறார் திருமூலர். சரிங்களா, மறுக்கா படிக்கிறேங்க. பாலன் இளையன் விருத்தன் என நின்ற காலம் கழிவன கண்டும் அருகிலார் ஞாலம் கடந்து அண்டம் ஊடறுத்தான் அடி மேலும் கிடந்து விரும்புவன் நானே நானே. வாழ்க வளமுடன். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, இன்றைய தினம் மிக மிக சிறப்பாக நிறைவாயிருக்கு. மீண்டும் நாளைய தினம் ஒரு மிகவும் அருமையான பிரம்மச்சரிய வீடியோவில் சந்திக்கலாம். டெய்லி ரொட்டீன் மற்றும் பிரம்மச்சரிய ஒழுக்கத்தை விடாது மிக உறுதியோடு மன உறுதியோடு கடைபிடிக்கணும்னு எல்லோரும் இடம் மிக மிக பணிவாக சொல்லிக்கிறேன். மீண்டும் 7வது நாளுக்கான வீடியோவில் சந்திக்கலாம்.